அன்பார்ந்த ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனுஷியா மிஸ் பேசுகிறேன் தமிழ் ஆசிரியை மாணவர்களே நாம் இப்பொழுது ஏழாம் வகுப்பு பாட புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று விரிவானம் அதாவது துணைப்பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் அந்த பாடத்தின் தலைப்பு ஆழ்கடலின் அடியில் கடல் பல்வேறு விந்தைகளை தன்னுள் கொண்டது மாணவர்களே கடலுக்கடியில் பல வகையான தாவரங்கள் மீன்கள் விலங்குகள் பவள பாறைகள் எரிமலைகள் என புதுமைகள் பலவும் நிறைந்து கிடக்கின்றன மேலும் கடலுக்கடியில் பல நகரங்களும் கப்பல்களும் மூழ்கி கிடக்கின்றன ஒரு கற்பனையான நீர்மூழ்கி கப்பலில் சென்று அவற்றை எல்லாவற்றையும் நாம் பார்ப்போமா வாருங்கள் என்னோடு அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன் இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே அவரை அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர் புதினம் என்பது சிறுகதை போல ஒரு நாவல் எண்பது நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார் அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்று அதன் மொழிபெயர்ப்பின் சுருக்கம் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது அவற்றை நான் உங்களுக்கு ஒரு கதையாக கூறுகிறேன் கேளுங்கள் மாணவர்களே பியரி என்ற பெயர் கொண்ட ஒரு விலங்கியல் பேராசிரியர் ஒருவர் இருக்கிறாரு அவர் கடலுக்கு அடியில் உள்ள விலங்குகளை பற்றி ஆராய்வதில் அவருக்கு விருப்பம் அதிகம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் ஒண்ணு வருது என்ன அதிர்ச்சியான தகவல் அப்படின்னா கடல்ல செல்லக்கூடிய பெரிய கப்பலை ஒரு விலங்கு வந்து தாக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது உடனே அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து ஒரு போர்க்கப்பல் ஒன்று ரெடி பண்ணுறாங்க அந்த போர்க்கப்பலில் இந்த பியரி என்ற பெயர் கொண்ட அந்த விலங்கியர் பேராசிரியர் அவருடைய உதவியாளர் கான்சில் அப்படின்றவரும் கடல் பயணத்திலேயே திறமை வாய்ந்த பிராகட் என்பவரும் ஈட்டி எரிந்து திமிங்கலத்தையே வேட்டையாடுவதில் வல்லவரான நெட் என்ற ஒரு வீரரும் மொத்தம் நாலு பேர் அந்த கப்பலில் அந்த கப்பலை வந்து தோற்கடிக்கக்கூடிய அந்த விலங்கு எது அந்த தாக்கக்கூடிய அந்த விலங்கு எது அதை நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க மூன்று மாதமாக அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே உள்ள பெருங்கடல் பரப்பில் ஒரு இடம் விடாமல் அவங்க தேடுறாங்க ஆனால் அவங்களுடைய கண்ணில் படவே இல்லை சரி நம்மளுடைய நகரத்தை நோக்கி நம்ம பயணத்தை தொடருவோன்னு சொல்லி அவங்க திரும்ப திரும்பிடுவோம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு பலபலன்னு ஒரு உடலை கொண்ட ஒரு விலங்கு வந்து வேகமா வருது ஓ இந்த விலங்குதான் அந்த விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த விலங்கு வந்து சாகடிக்கிறதுக்காக அவங்க வந்து சுடுறாங்க அந்த பீரங்கி குண்டு கூட என்ன செய்யுதுன்னா அந்த உடம்புல படாம அப்படியே தெரிச்சு விழுது உடனே ஈட்டியால ஈட்டியால எறிய ஈட்டி எறிகிறாங்க ஆனாலும் வந்து அந்த விலங்கை ஒண்ணுமே செய்ய முடியல அந்த விலங்கு ஓ வேகமாக வந்து அவங்களோட கப்பல்ல வந்து மோதுது அந்த போர்க்கப்பலில் மோதினோன்னே இவங்க எல்லாருமே அப்படியே கடலுக்குள்ளே வீசப்படுறாங்க அதில் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா அந்த பியரி என்பவர் தான் அவருடைய கதையை வந்து சொல்கிறாரு நானும் ஒரு ஆளாக அதில் இருந்தேன் அப்போ இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு அவர் இருக்காரு அந்த பியரி வந்து என்ன பண்ணிட்டாருன்னா மயக்கமே அடைஞ்சிட்டார் அவர் கண் விழித்து பார்க்கும்போது அந்த கொடிய விலங்கின் மேலே அவர் படுத்துட்ருக்கிறாரு அவருக்கு முன்னாடி அவருடைய உதவியாளர் கான்சிலும் நெட்டும் இருக்கிறாங்க அப்பதான் அவங்க சொல்றாங்க நம்ம தேடி வந்தது ஒரு விலங்கு இல்ல அது உண்மையா ஒரு நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிற உண்மைய அன்னைக்குதான் அவங்க தெரிஞ்சு சரி அந்த நீர்மூழ்கி கப்பல்ல வேகமா தட்டி உள்ளே இருப்பவர்களை கூப்பிட்டு நம்மளை காப்பாத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து நெமோ அப்படின்னு பேர் கொண்ட ஒருவர் வராரு அவரு சொல்றாரு நாட்டிலஸ் அதாவது அந்த நீர்மூழ்கி கப்பலோட பேர் வந்து நாட்டிலஸ் அது வந்து ஒரு விந்தையான விலங்குன்னு சொல்லி நான் எல்லாரையும் நான் நம்ப வச்சுட்டு இருந்தேன் ஆனால் அந்த உண்மை இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் மூணு பேரும் இந்த இடத்த விட்டு நீங்கள் போகவே முடியாது உங்கள் காலம் முழுக்க நீங்கள் இங்கே தான் இருக்கணும் உங்களை நான் சிறையில் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இவங்க சொல்கிறாங்க இவங்களுக்கு ஒரே பயம் வருது என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே இப்போ உல இந்த எல்லோரையும் உலகத்தை வந்து நம்ப வச்சுட்டு இருக்கிறது வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பலா அது ஒரு விலங்கு கிடையாதவோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்குது அவர் உடனே தன்னோட வேலையாட்கள் எல்லாம் கூப்பிடுறாரு அவ்வளோ பெரிய ஒரு நீர்மூழ்கி கப்பலாக இருக்குது அது அங்கே அவ்வளோ பேர் வேலை இருக்காங்க அவங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து கடல் மூலமாகவே கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கு அது மூலமாகவே தனக்கு வேண் வேணுங்கிற உணவை வந்து அவங்க தயாரிச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே அங்கே உள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய அருங்காட்சியகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு நூலகமே இருக்குது அதெல்லாம் உடனே இவங்களுக்கு உடனே வந்து ரொம்ப அப்படியே பயப்படுறாங்க எப்படா இந்த இடத்த விட்டு நம்ம வெளியில் போகிறோம் ஆனாலும் இந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாவது வெளியாயிடணும்னு சொல்லி அந்த மூணு பேரும் ஒரு திட்டம் தெரியும் இந்த மூணு பேருக்கும் ஒரு சந்தேகம் வருது இந்த கப்பல் செல்வதற்கான ஆற்றல் எங்கேயிருந்து கிடைக்குது இந்த கப்பலுக்குள்ளே விளக்குகள்லாம் எரியுது இதுக்கு தேவையான மின்சாரம்லாம் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி இந்த நெமோ அந்த தலைவர் இருக்கார்ல அவர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு அதுக்கு தேவையான மின்சாரத்தை தயாரிக்கும் கருவி முத கொண்டு நாங்கள் இந்த நீர்மூழ்கி கப்பல் இதுக்குள்ளேயே நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு கப்பலை வந்து ஆழத்துக்கும் கடலோட மேல்மட்டத்துக்கும் எப்படி கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு கப்பலில் வந்து ஒரு பெரிய நீர் தொட்டி வச்சிருக்கோம் அந்த நீர்த்தொட்டி ஃபுல்லா நாங்கள் தண்ணி நிரப்பும் போது அது கடலுக்கு அடியில் இருக்கும் அந்த தண்ணீரை எந்திரங்கள் மூலமாக வெளியேற்றும் போது அந்த கப்பலோட எடை குறைவதனால அது வந்து மேல்மட்டத்துக்கு மிதக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப நீங்க மூச்சு விடுவதற்கான காத்தெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போது சில நாளுக்கு சில நாட்களுக்கு ஒரு முறை என்ன செய்யுது அந்த கப்பலானது கடலோடைய மட்டத்திற்கு மேல் மட்டத்திற்கு வரும்போது அங்க உள்ள ஒரு மேல உள்ள மூடியை வந்து திறந்து நாங்க காற்றை வந்து புதுப்பிச்சுப்போம் அது மட்டும் இல்லாமல் அந்த காற்றை சேகரித்து வைக்கக்கூடிய பைகள் வந்து நிறையா எங்களுக்கு இருக்குது அதையே நாங்கள் முதுகில் கட்டி கொண்டு முகம் மூடிய முகத்தில் வச்சு ஒம்பது மணி நேரம் வரைக்கும் நாங்கள் தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளேயே நீந்த கூட முடியும் எங்களால் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுக்குறாரு ஆனாலும் இந்த மூணு பேரும் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய முறை முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு எல்லாமே தோல்வியிலேயே முடியுது மாணவர்களே திடீர்னு ஒரு நாள் கப்பலானது கடல் மட்டத்திலே நின்றுச்சு என்ன ஏன் அப்படி நிற்கிதுன்னா கடலுக்குள் இருக்கக்கூடிய கடல் புற்று எனப்படும் மணல் திட்டுல கப்பல் போய் சிக்கிக்கிச்சு அப்போ அந்த நெமோ சொல்கிறாரு ஒரு வாரம் கடல் முழு நிலவு நாள் அன்னைக்கு தான் கடலோடைய நீர்மட்டம் உயரும் அப்போது தான் நம்ம நீர்மூழ்கிய கப்பலை தானாகவே நீர்மட்டத்தில் மிதக்க நம்ம வைக்க முடியும் அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஒரு வாரம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு தீவு தெரியுது உடனே இந்த மூணு பேரும் அந்த நெமோட்டை அனுமதி வாங்கிக்கிட்டு அந்த தீவை போய் தீவுக்கு நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு ஒரு படகளை ஏறி அந்த தீவுக்கு போகிறாங்க அங்கே போனீங்க அங்கே போய் காய்கறிகள்லாம் கொஞ்சம் சேகரிச்சுக்கிட்டு அவங்க திருப்பி அந்த படகளை ஏறி அந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு வரும் போது அங்கே மனிதர்களை பார்த்தாவே கொல்லக்கூடிய சில ஆட்கள் இருக்காங்க அந்த தீவில் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க இவங்களை பார்த்தோன்னே அவங்களும் படகுல வந்து துரத்திக்கிட்டு வராங்க இவங்க எப்படியோ ஓடி வந்து நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே சேர்ந்துடுறாங்க ஆனால் அந்த நீர்மூழ்கி கப்பலை சுற்றி ரவுண்ட் இருக்காங்க அந்த மனிதர்கள் ஒரு வாரமாக அந்த முழு நிலவு ஏழாவது நாள் முழு நிலவு நாள் என்று க கடல் மட்டம் வந்து உயருது அப்போ வந்து அந்த கப்பலானது மேலே வரும்போது எப்படியாவது அவங்க உள்ளே வந்துடணும்னு சொல்லி சுற்றி நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க கால் வச்சோன்னு ஓடிடுறாங்க ஏன்னா அந்த நெமோ இருக்கார் இல்லையா அதில் ஃபுல்லாக மின்சாரத்தை பாய்ச்சி வச்சுருக்காரு மின்சாரம் தொட்டோன்னு அடிக்கும்ல உடனே அவங்க எல்லாம் ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க அந்த மேல் மூடியை திறந்து தனக்கு தேவையான காற்றுகளை சேகரிச்சுக்கிறாங்க பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அருகில் நாட்டிலஸ் சென்று கொண்டிருக்கிறது நாட்டிலஸ் என்பது அஹ் நீர்மூழ்கி கப்பல் சரிங்களா அப்ப குளிக்கும் தொழில் சிறப்பாக நடைபெறும் இடம் உங்களுக்கு தெரியுமா அதுதான் தூத்துக்குடி அந்த இடத்தில் முத்து சிப்பிகளை சேகரித்து வருவோம்னு சொல்லிட்டு அந்த நெமோவும் பியரியும் கடலுக்குடியில போறாங்க அங்க ஒரு இந்தியர் மு அந்த குளிப்பதற்காக கடலுக்குள்ள இறங்குறாரு அவர் என்ன செய்கிறாருன்னா அவர்கிட்ட காற்று பைகள் இல்லாமல் மூச்சு இருக்காரு அந்த நேரத்தில் ஒரு சுறாமின் வேகமாக வந்து அவரை கொல்ல பார்க்குது அப்பதான் நெமோ வந்து அந்த இந்தியரை காப்பாற்றுறாரு அதுக்கப்புறம் வழியில் பல பல விதமான விந்தைகளை அவங்க பார்க்குறாங்க இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு போரில் கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு கப்பலை பார்க்குறாங்க அதுலேருந்து தங்கம் வெள்ளி வைரம்லாம் இருக்குது அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க இது போல் நிறைய காரியங்கள் ஒன்று ஒன்றா அவங்க பார்த்துக்கிட்டே வராங்க இதே போல் இன்னொரு ஒரு இடத்துல என்ன செய்யுதுன்னா கடலுக்குள்ள வந்து தீ பிளம்பு அதாவது எரிமலை பார்த்து அப்படியே பயந்து போறாங்க இது போல எல்லா அவங்க ஒண்ணு ஒன்னா பார்த்துக்கிட்டே வராங்க ஆனா அவங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் இனிமே இந்த இடத்தை விட்டு நம்ம போக முடியாதுன்ற ஒரு முடிவுக்கே அவங்க வந்துட்டாங்க ஒரு நாள் தொலைவுல ஒரு கரை தெரியுது எப்படியாவது இன்னைக்கு தப்பிச்சிடணும்னு அந்த மூணு பேரும் திட்டம் திட்டுறாங்க கப்பலோடு இணைந்திருந்த ஒரு சிறிய படகுல அந்த மூணு பேரும் ஏறுறாங்க அந்த நேரம் பார்த்து அந்த நீர்மூழ்கி கப்பல் கடல் சுழலுக்குள்ள அப்படியே சிக்கிக்கிச்சு அதோட அதோடு இணைந்திருந்த அந்த படகும் அந்த சுழலில் சிக்கிக்கிச்சு அதன் மூலமாக அங்கே நின்றுட்டு இருந்த அந்த மூணு பேரும் அப்படியே கடலுக்குள்ளே தூக்கி வீசப்படுறாங்க மீண்டும் அவங்க கண்முழித்து பார்க்கும்போது ஒரு மீனவர் நார்வே நாட்டில் உள்ள ஒரு மீனவரோட குடிசையில் தான் அவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு என்ன ஆச்சு அதில் தலைவரான நெமோ என்ன ஆனாருங்கிறத பத்தி நான் செய்தி அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல மாணவர்களே ஆழ்கடலின் அடியில் என்ற தலைப்பில் ஜூல்ஸ் ஆழ்கடலின் அடியில் அப்படியே கொண்டு சென்று விட்டார் மாணவர்களே அவருடைய கற்பனை கதையை நீங்க கேட்டிருப்பீங்க அந்த ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கிற அந்த தலைப்புல இந்த கதையை அப்படியே நீங்க சுருக்கி எழுதணும் அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பாடப்பகுதியில கொடுத்திருக்கக்கூடிய ஐந்து மதிப்பெண் வினா மீண்டும் அடுத்த காணொளி வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி